வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில வந்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஆசை என்ன அப்படின்னா, வெண்கலத்தால ஆன பானை பாத்திரங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசை. நம்ம விளக்கு கடைக்கு புதுசா வந்து வெண்கலம் மிக்ஸ்டில் வந்திருக்கக்கூடிய பருப்பு சட்டி பார்த்த உடனே எல்லாருமே ஒன்று ரெண்டுன்னு இல்லை நிறையவே எடுக்கிறாங்க. ரொம்ப ஆசையாக அவங்க வந்தவங்க மட்டும் வாங்காமல் உடனே ஃபோட்டோலாம் அனுப்பி, இது ரொம்ப அழகாக இருக்குது, இதை நம்ம வாங்கிக்கலாமான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டு கூட வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ரொம்பவே கவனத்தை ஈர்த்த பருப்பு சட்டியை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப அழகா கியூட்டா வந்திருக்கு. வாங்க இப்ப பருப்பு சட்டியை பார்க்கலாம். எல்லா பெண்களுக்குமே பாத்திரங்கள் மேல எப்போதுமே ஒரு தீராத காதல் உண்டு. ஏன்னா நம்மளுடைய ஆயுதமே இந்த பாத்திரம் தானே. ஸோ இது வந்து அழகா நம்ம சமைக்கிறதுக்காக அப்படின்னு இல்லை, ஒரு சாமிக்கு பிரசாதம் எடுத்து வைக்கிறதுக்கோ அல்லது வீட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கோ கூட இது ரொம்ப அழகா இருக்கும். நல்ல ஹெவி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே வெங்கலம் மிக்ஸ்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து புளி சேர்க்காத எதை வேணாலும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், தாராளமாக எடுத்து வச்சு பரிமாறலாம். அதில் நிறைய சைஸஸ், ஆக்சுவலி ஸ்டார்டிங் சைஸு இதை விடவே இன்னொரு சின்ன சைஸ் இருக்குது, ஆனால் வந்த வேகத்தில் அது காலியாகிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரெண்டாம் நம்பர் சைஸு, அடுத்து மூணாம் நம்பர், இப்படி ஒவ்வொரு சைஸாக போய் ஏழாம் நம்பர் வரைக்கும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி பொங்க பானை மாதிரியே இருக்கக்கூடிய இதுவுமே பருப்பு சட்டி தான். சமையல் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வெங்கலம் மிக்ஸில் வந்திருக்கு. நம்மளுக்கு நல்லா ஹெவியான பொங்க பானை பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி கீழே வந்து இந்த தாரெல்லாம் பூசி ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்த உடனே எல்லாருமே எடுக்கிறாங்க. வந்திருந்தது சாம்பிளுக்காக நாலு பாத்திரம் வந்தது, அதை ஒரே ஃபேமிலியில் வரவங்க நாளையுமே எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இதை வந்து வர வச்சோம். ஸோ அந்த மாதிரி பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்குது, ஏன்னா அதோடய குவாலிட்டியுமே ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி கரண்டி, நல்லா குளிக்கரண்டி அழகாக நம்ம இந்த பாத்திரத்துக்கு போட்டுக்கிற மாதிரி எல்லா சைஸுக்குமே இதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறையா சைஸஸும் நம்மளுடைய விளக்கு கடையில் இப்போ அவைலபிள் இருக்குது. அது மாதிரி தோசை கரண்டி நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க, அடுத்தடுத்து என்ன வரணும், எங்களுக்கு பாத்திரம் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டதுனால இதையுமே வர வச்சுருக்குறோம். அழகாக தோசை கரண்டி அதுவுமே உங்களுக்கு இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது. அது மாதிரி பொங்கல் கரண்டி, குளிக்கரண்டிலேயே நிறைய சைஸஸ், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பொங்கல் டைமில் யூஸ் பண்ணுற பொங்கல் உருளின்னு சொல்லப்படக்கூடிய பொங்க பானை, இதுவுமே வெயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ 3 கிலோ வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால ஒன்ஸு சூடாயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வெந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா இதெல்லாம் வச்சு சமைக்கும்போது மலமளன்னு தீ வைக்காமல் சிம்மில் வச்சு, அது சூடாக விட்டு சிம்மில் வச்சாலே போதும், சீக்கிரமாக சமையலுமே ஆகும். இந்த பாத்திரம் என்னை கேட்டால் நான் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது பேரே பருப்பு சட்டி தான், அதில் வந்து நம்ம வந்து புளி சம்மந்தப்படாத எதை வேணாலும் அழகாக சமைச்சிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாத்திரம் எல்லாமே, கையில் எடுக்கவுமே ஃபினிஷிங்குமே ரொம்ப வலுவலுன்னு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பருப்பு சட்டி பாத்திரம் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com வெப்சைட்டில் நம்ம பாரம்பரியம்ன்ற நேமில் இந்த பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது வெப்சைட்டில் போயிட்டு பருப்பு சட்டி அப்படின்னு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பாத்திரம் எல்லாமே வந்துடும். ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.